வணக்கம் மக்களே, லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் சில ப்ராப்ளம் இருந்தது, வாய்ஸ் வந்து கேட்கல. நிறைய நண்பர்கள் டக்குன்னு அப்டேட் பண்ணிட்டீங்க, அந்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் இப்போ சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம அப்டேட்குள்ளே போகலாம். நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு அப்சைட் தான் போயிட்டு இருந்தது, பட் இந்த ரிலையன்ஸ் ஏஜிஎம் அப்படிங்கிறது பேசப்பட்ட உடனே 2 மணிக்கு மேலே ரிலையன்ஸ் ஷேரும் பொத்துன்னு ஒழுக ஆரம்பிச்சிருச்சு, நிஃப்டியும் கீழே ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத டச் பண்ணிவிட்டு நிஃப்டி அகெயின் வந்து ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் வந்து அமெரிக்கா மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டாக வந்து பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே க்ளோசிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும், பார்த்துட்டு நாளைக்கு முடிவு பண்ணலாம். இப்போ வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் நிஃப்டி இருக்குது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணிச்சுன்னா அகெயின் வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி ரிலையன்ஸ் ஒரு ஏஜிஎம்மில் வந்து கொஞ்சம் நல்லா தான் பேசியிருக்காங்க, நான் வந்து படித்து பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. ஆனாலும் இன்றைக்கி ரிலையன்ஸ் ஷேரை வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்களோட ஷேரை அடிச்சிருந்தாலும் அதர் சைட் வந்து ஃபாரின் கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ரிலையன்ஸ்குள்ளே வந்துட்டே தான் இருக்குது. லாஸ்ட்டாக கூட கத்தாரிலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமைப்பு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க பெரிய அளவில் ரிலையன்ஸ் ரீட்டைலில். ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இன்கேஸ் ஷேர் மார்க்கெட்டில் திரும்பவும் பெரிய அளவு அடித்தாங்கன்னா லாஸ்ட் மார்ச் மந்தில் நம்ம எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணமோ அதே மாதிரி இந்த டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம். ஸோ பண்ணாமல் விடுறது நமக்கு தான் அந்த ஒரு லாஸாக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத லாங் டேர்முக்கு ரிலையன்ஸ் மூலமாக நம்ம பெறதுக்கு எல்லா வாய்ப்பும் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் ஒரு 1393 கோடிக்கு விற்றுருக்காங்க, டிஐஎஸ் 1264 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் இப்போ வரைக்கும் ஒரு செல்லிங் மோடில் தான் இருக்காங்க. இவங்க பையிங் எப்போ மாறுறது, நம்ம மார்க்கெட் எப்போ ஏறுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்க விற்று முடிக்கட்டும், இவங்க விற்று எதிரையாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கெட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸோட 46th ஏஜிஎம்மில் அம்பானி அவர்கள் பேசியது என்ன அப்படின்னா, அவங்களோட வாரிசுகளை நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. யார் யாருனா இஷா, ஆகாஷ், அதுக்கப்புறம் ஆனந்த் அம்பானி, இவங்க தான் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் இந்த வருஷத்தில் 3.5 லட்சம் கோடிக்கு பண்ணியிருக்காங்க, 33% வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவிலே எந்த ஒரு பெரிய கம்பெனியும் பண்ணாத அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் பண்ணியிருக்கோம், $150 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் இந்தியாவில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆன்ரோல் எம்ப்ளாயி கவுண்ட் வந்து 3.9 லட்சம் பேர் வந்து ஒர்க் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம செக்மெண்ட் வைஸ் இவங்களோட அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜியோவில் அவங்களோட கஸ்டமர் பேஸ் அப்படிங்கிறது 450 பில்லியனை வந்து டச் பண்ணியிருக்கிறதாகவும், இயர் ஆன் இயர் க்ரோத்தில் 20% க்ரோத் அப்படிங்கிறத காட்டியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. 25 GB வந்து ஒரு யூசர் வந்து ஆவரேஜாக மந்த்துக்கு யூஸ் பண்ணுறதாகவும், 10 செகண்டுக்கு 1 5G ஃபோன் வந்து ரிலையன்ஸ் 5G ஜியோ 5G வந்து ஆட் ஆகிட்டு இருக்கிறதாகவும் இந்த ஒரு நியூஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் 25 கோடி பேர் 2G வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. அந்த 2G யூஸ் பண்ணுறவங்க மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் வயசானவங்க, அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு 2 மொபைல் இருக்கும் அப்பா அம்மாவுக்கு, ஸோ அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் என்ன தாத்தா பாட்டி கூட இப்போ மொபைல் வச்சுட்டு தான் இருக்காங்க, அவங்கெல்லாம் இன்னும் 2G யூஸ் பண்ணிருக்கிறதாவும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போது இந்த ஜியோ பாரத் ஃபோன் அப்படிங்கிறத விடுறாங்க. அது ரொம்ப ஒரு சீப்பான ஃபோன் தான், அதில் 4G எனபிள்டு அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ அதன் மூலிமா இன்னும் வந்து அவங்களோட வியாபாரத்தை பெருக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான். நெக்ஸ்ட்டு ஜியோ ஃபைபரில் 10 மில்லியன் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறதாகவும் இதில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது செப்டம்பர் 19 ஜியோ ஏர் ஃபைபர் அப்படிங்கிறத லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா இன்னுமே வந்து எங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு அப்டேட்டை கொடுத்து முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் ரீட்டைல் லாஸ்ட்டாக பார்த்தோம், கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த நிறுவனத்தோட ரீட்டைல் செக்மெண்ட் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். 2.5 லட்சம் கோடி ரெவன்யூ அப்படிங்கிறத இந்த வருஷம் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் பண்ணியிருக்கு. 30% இயர் ஆன் இயர் க்ரோத் அப்படிங்கிறதையும் இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் பண்ணி சாதனை பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோருக்கு 78 கோடி பேர் வந்து வாக்இன் பண்ணியிருக்கிறதாகவும், அதில் 25 கோடி பேர் ரெஜிஸ்டர்டு வாடிக்கையாளர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் முகேஷ் அம்பானி தெரிவிச்சிருக்காங்க. டிஜிட்டல் சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50,000 கோடி கிட்ட டிஜிட்டல் சேல்ஸ் மட்டும் நடந்திருக்கிறதா இதில் ஒரு அறிவிப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைலும் பக்காவாக ஒரு நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் போயிட்டே இருக்குது. அடுத்தது ஜியோ ஃபினான்ஷியல் லேட்டஸ்ட்டாக வந்து லிஸ்ட் ஆனது, தொடர்ச்சியாக வந்து இறங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஏன்னா அதோடய பிஸ்னஸ் அப்டேட்டெல்லாம் பெரிய அளவுக்கு வரல. ஸோ இப்போ வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன அந்த அப்டேட் அப்படின்னா,
இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டை லான்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸே கொஞ்சம் ரீசெண்டாக வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இப்போ தான் லைட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இந்த இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப். ஏன்னா காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரிய பிளேயர்லேருந்து சின்ன பிளேயர் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இதில் செக்மெண்ட்டில் இந்த இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டில் சாதிக்கிறதுங்கிறது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ இன்னும் அந்த ஃபினான்ஷியல் அப்டேட் பற்றியெல்லாம் வரல, ஏஎம்சி அப்டேட் பற்றியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிளாக் ராக் அந்த மாதிரியான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ ஜியோ ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் பெருசாக வரல. மேபி இந்த ஷேர் 200 கட் பண்ணும் இன்னும் வரப்போகிற நாட்களில், இல்லை வரும் வாரத்தில் 200 கட் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்தது ஆயில் டு கெமிக்கல், இதுதான் இந்த ரிலையன்ஸோட ஒரு முதுகெலும்பு பிஸ்னஸாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. ஸோ இப்போ இதில் ஒரு அப்டேட் என்னென்னா, இவங்க பிரிட்டிஷ் பெட்ரோலியம் இவங்களோட பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு பிளாக் வந்து இவ்வளோ நாள் ப்ரொடியூஸ் ஆகாமல் இருந்தது, ஜீரோவில் இருந்து இப்போது 20 மில்லியன் கியூபிக் மெட்ரிக்ஸ் அளவுக்கு கேஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறதா இவங்க தரப்புலேருந்து கூறியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் கேஸ் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் 30% இவங்க பங்களிக்கிறாங்க அப்படின்ட்டும், 15% கேஸ் டிமாண்டை பூர்த்தி செய்கிறதாகவும் இவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான் ரிலையன்ஸ் ஆயில் அண்ட் கெமிக்கலை பொறுத்த வரைக்கும். அடுத்தது 2035 நெட் கார்பன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே இந்த நெட் கார்பன் ஜீரோ அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை இன்னும் வரக்கூடிய ஒரு 10 பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது அந்தளவுக்கு சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அதுவும் ரெனியூபிள் அண்ட் பயோனரி வச்சு நாங்கள் பூர்த்தி செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ எனர்ஜி பிஸ்னஸ் அந்த செக்மெண்ட்லேயும் பெரிய அளவு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து சோலார், அதுக்கப்புறம் விண்டு, பேட்ரி, ஹைட்ரோஜன், அப்புறம் பயோ எனர்ஜி பிளாட்ஃபார்ம்ஸ், இதெல்லாம் பெரிய அளவில் நாங்கள் வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தரப்புலேருந்து கூறியிருக்காங்க. அதுக்கான ஸ்டெப்பை ரொம்ப அக்ரெசிவாக பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பேட்ரி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்ரியில் ஒரு ஜிகா ஃபேக்ட்ரி அப்படிங்கிறத அமைக்க போகிறதாகவும் ஜியோ ரிலையன்ஸ் தரப்புலேருந்து அம்பானி வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். இந்த ரெனியூபிளை நோக்கி நிறைய கம்பெனிஸ் வந்து இப்போ நகர்ந்துகிட்டே இருக்குது. இந்த ரெனியூபிள்ஸில் லாங் டேர்மில் பெரிய காம்படிஷன் அப்படிங்கிறது வருங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. ஏன்னா பிஎஸ்யு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸும் இந்த ரெனியூபிளை நோக்கி போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரைவேட் லெஜண்ட்ஸ், அதோ டாட்டாவும் போயிட்டுருக்காங்க, ரிலையன்ஸும் போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் இந்த சின்ன கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெனியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஷேரை வந்து ஏற்றி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் பெரிய ரிஸ்க் இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணுறதோட நிறுத்துறது நமக்கு நல்லது. பெரிய இந்த மாதிரி ஜெயின்ட் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து இந்த பிபிசிஎல். ஸோ இப்போ நம்ம பார்த்துருந்தோம் இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸ். ஸோ அதே தான் இந்த பிபிசிஎல் கிட்டேருந்து வந்த அப்டேட்டும். இவங்களும் வந்து இந்த நெட் ஜீரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. அதுவும் 2040 நாங்கள் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய அடுத்த 5 பிபிசிஎல் 1.5 crore வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறதாகவும் இந்த ஒரு நியூஸில் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒரு ஏஜிஎம் மீட்டிங் பிபிசிஎல் மட்டும் இல்லாமல் ஐஓசிஎல், கெயில், கோல் இந்தியா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பெரிய அளவில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சாத்தியமாகுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆளாளுக்கு வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த எப்படி எலெக்ஷன் நடந்ததுன்னா ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் வந்து நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம், இந்த சாதனையை பண்ணியிருக்கோம் அந்த சாதனையை பண்ணியிருக்கோம்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ரிலையன்ஸ் ஏஜிஎம் மீட்டிங்கே எனக்கு இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி கம்பெனிஸும் ஒரு வாக்குறுதிகளாக கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ஃபியூச்சரில் சாத்தியமாகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரிஸ்க்குங்கிறது இதிலிருந்து நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா இதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு இருக்கும். இன்கேஸ் வந்து செய்ய தவறுனா இந்த ஷேரெல்லாம் என்னாகும் அப்படின்னு நம்ம யோசித்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு யோசிச்சா பயமாக இருக்கும், இன்கேஸ் பண்ணாமல் யோசிச்சா அது 10-11 நம்மளுக்கு காணாமல் போயிடும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அச்சீவ் பண்ணலைனாலும் ஒரு 50% ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறத முடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்தது பிராமல் என்டர்பிரைசஸோட பைபேக் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 31st வந்து பைபேக் ஓப்பன் ஆக போகுது. இன்றைக்கி ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஸோ என்னோட டிமேட்டில் அந்த பைபேக் காமிக்கவே மாட்டேங்குதுன்ட்டு. 31st வந்து பைபேக் ஓப்பன் ஆயிரும். டெஃபினட்டாக பிராமல் என்டர்பிரைசஸ் ஷேர் வச்சுருக்கிறவங்க இந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், கிடைக்கிறத கொடுத்துட்டு நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறத பாருங்கள். 31st ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே பைபேக்கில் அப்ளை பண்ணி விட்ருங்க, எல்லா ஷேரையும் அப்ளை பண்ணி விடுங்க, எடுக்கிறது அவன் எடுத்துக்கிட்டோம்.
அடுத்தது ஷாஃப்லர் இந்தியா. ஷாஃப்லர் இந்தியா ஒரு கம்பெனியாக அக்யூர் பண்ணியிருக்காங்க, கேஆர்எஸ்வி இனோவேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியாக அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% ஸ்டேக்கையும் முழுசாக வாங்கிட்டாங்க. 1,423.98 million ரூபாய் வந்து இந்த அக்யூசேஷனுக்கு இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணுதா, ஒரு ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனி. ஸோ இவங்க பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறது இவங்களோட மெயின், ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க, அதுதான் மெயின் பிஸ்னஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7,000 to 8,000 டீலர்ஸ் கிட்டே இவங்களுக்கு கீழே இருக்காங்க. ஸோ இதை அக்யூர் பண்ணது ஷாஃப்லர் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். பட் இருந்தாலும் ஷாஃப்லர் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ரைஸில் தான் இருக்குது. இன்கேஸ் வந்து இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் இந்த ஷேரும் வந்து கரெக்ஷன் ஆகி ஒரு நான் ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுருக்கேன் இந்த ஷேரில் ஒரு லெவல் வந்தால் நம்ம என்டர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு அந்த ஒரு லெவல் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா இந்த ஷேரை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ஃபைன் ஆர்கானிக். ஸோ ஃபைன் ஆர்கானிக் லாஸ்ட்டாக 4,500 வரும்போது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 months முன்னாடி ஒரு 4,500 வந்துச்சு, அப்போவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இந்த ஃபைன் ஆர்கானிக்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4% பக்கம் மேலே ஏறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லெவலை பிரேக் அவுட் அப்படிங்கிறதும் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டையுமே வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஃபைன் ஆர்கானிக். லாஸ்ட்டாக அந்த 4,500 அப்படிங்கிற ப்ளேஸில் வாங்கினவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பையிங் லெவலாக இருக்கும். இந்த ஒரு லெவலில் நம்ம என்ட்ரி அப்படிங்கிறத கொடுக்க வேண்டாம். மேபி இந்த ஸ்டாக் வந்து ஏறலாம், பட் ஏறினாலும் நம்ம வந்து ஒரு பெட்டர் ப்ரைஸில் பை பண்ணிட்டோம். ஸோ நம்ம பொறுத்து இருக்கிறதா நம்மளோட வேலை. இன்கேஸ் கீழே இறங்கிச்சுன்னா அகெயின் வந்து இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான். அடுத்தது பாலாஜி அமைன்ஸ். அந்த ஸ்டாக்கும் ரிசல்ட்ஸ் வந்து நாங்கள் லேட்டாக கொடுக்குறோன்னு சொன்ன உடனே அந்த ஷேர் ப்ரைஸை இறக்குனாங்க. 2,000 கிட்டே அது கீழே வந்துச்சு. இப்போ திரும்ப 2,100 கிட்ட மேலே ஏறிட்டு இருக்கு. 31 August ரிசல்ட்ஸு. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வரட்டும், நம்ம அகெயின் வந்து இந்த பாலாஜி அமைன்ஸோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் அந்த டைம் ஒரு 4%, 3% இறங்குச்சுன்னா அந்த டைமில் நம்ம வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறதையும் அனாலிசிஸ் பண்ணி அப்போ அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.